வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்கில் வந்து நம்ம பெர் கேபிட்டா டிமாண்ட் பற்றி தான் வந்து இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பெர் கேபிட்டா டிமாண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ ஒரு சிட்டி வந்துருக்கு, ஒரு சிட்டியில் ஒரு பர்சன் வந்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ ஒரு சிட்டி வந்திருக்கு, அந்த சிட்டியில் ஒரு பர்சன் ஆவரேஜாக ஒரு வருஷத்தில் ஒரு நாளில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்துடுறேன்னா பெர் கேபிட்டா டிமாண்ட். ஸோ இந்த பெர் கேபிட்டா டிமாண்டை வந்து எப்படி வந்து டினோட் பண்ணுறாங்கன்னா ஸ்மால் கியூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பெர் கேபிட்டா டிமாண்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து ஒரு சிட்டி வந்திருக்கு, அந்த சிட்டியில் ஒரு பர்சன் வந்திருக்காங்க, அந்த பர்சனுக்கு ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கணக்கு பண்ணுறது தான் வந்து என்னென்னா பெர் கேபிட்டா டிமாண்ட். ஸோ இந்த பெர் கேபிட்டா டிமாண்டை வந்து ஸ்மால் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் யூனிட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா லிட்டர்ஸ் பெர் டே பெர் ஹெட், அதாவது லிட்டர்ஸில் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் பெர் கேபிட்டா டிமாண்ட். அப்போ அந்த பெர் கேபிட்டா டிமாண்டை வந்து லிட்டர்ஸ் பெர் டே பெர் ஹெட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஈக்குவல் டு டோட்டல் இயர்லி வாட்டர் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் த சிட்டி இன் லிட்டர்ஸ் டிவைட் பை 365 இன்டு டிசைன் பாப்புலேஷன். அப்போ பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிட்டியில் அந்த சிட்டியில் அந்த வருஷத்தில் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து, டிவைடட் பை 365, அதாவது ஒன் இயரில் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வந்துருக்குன்னா 365 டேஸ் வந்துருக்கு. இப்போ 365 இன்ட்டு எவ்வளோ பாப்புலேஷன் வந்து அந்த சிட்டியில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னா, ஒரு நாளைக்கு அந்த வருஷத்தில் எவ்வளோ வாட்டர் வந்து ஒரு பர்சன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா பெர் கேபிட்டா டிமாண்ட். ஸோ அந்த பெர் கேபிட்டா டிமாண்டை வந்து ஸ்மால் கியூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெர் கேபிட்டா டிமாண்டில் வந்து ஆவரேஜாக, அதாவது ஐஎஸ் கோடில், இந்தியாவில் வந்து ஐஎஸ் கோட் ரெக்கமெண்டேஷனில் ஆவரேஜாக இந்தியன் சிட்டியில் எவ்வளோ பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 335 லிட்டர்ஸ் பெர் ஹெட் பெர் டே, இல்லைனா 270 லிட்டர் பெர் ஹெட் பெர் டே. அதாவது ஐஎஸ் கோட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் சிட்டியில் ஆவரேஜாக பெர் கேபிட்டா டிமாண்ட் ஒரு பர்சனுக்கு. ஸோ ஒரு நாளைக்கு அந்த வருஷத்தில் அந்த பர்சன் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஐஎஸ் கோட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு இந்தியன் சிட்டியில். ஸோ அப்போ எவ்வளோ வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா 335 லிட்டர்ஸ் இல்லைனா 270 லிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சில புக்கில் வந்து 335 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, சில புக்கில் 270 கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான், ரெண்டுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த 335 லிட்டர் பெர் ஹெட் பெர் டே வந்து அந்த பெர் கேபிட்டா டிமாண்டை வந்து எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, டொமஸ்டிக் யூஸுக்கு அப்படின்னு சொல்லி 200 லிட்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு அப்படின்னு சொல்லி 50 லிட்டர்ஸ், கமர்ஷியல் யூஸ்க்குன்னு சொல்லி 220 லிட்டர்ஸ், அப்புறம் பப்ளிக் யூஸ்க்கு 10 லிட்டர்ஸ், வேஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்து தெஃப்ட்டு லாஸ் ஆகிறது, வாட்டர் லாஸ் ஆகும்ல, ஸோ அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோன்னா 55 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மொத்தம் இந்த ஆவரேஜாக இந்தியன் சிட்டியில் பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 335 லிட்டர் பெர் ஹெட் பெர் டே. ஸோ தான் வந்து 335 லிட்டர்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு 270 லிட்டர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, டொமஸ்டிக் பர்பஸ்க்கு 135 லிட்டர்ஸ் பெர் கேபிட்டா பெர் டே. ஸோ வந்து பெர் ஹெட் பெர் டே இல்லாட்டி பெர் கேபிட்டா பெர் டே. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு வந்து 40 லிட்டர்ஸு, பப்ளிக் யூஸ்க்கு 25 லிட்டர்ஸ், ஃபயர் டிமாண்டுக்கு 15 லிட்டர்ஸ், லாஸ் வேஸ்டேஜ் தெஃப்ட்டுக்கு வந்து 55 லிட்டர்ஸ், இந்த மாதிரி 275 லிட்டர்ஸ் பெர் கேபிட்டா பெர் டே வந்து இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது பெர் கேபிட்டா, அதாவது இந்தியன் சிட்டியில் ஆவரேஜாக பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து எவ்வளோன்னு வந்து கேட்டாங்கன்னா இது ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இதுதான் வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட். ஸோ வந்து ஒரு சிட்டியில் ஒரு பர்சன் ஒரு வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதா வந்துடுன்னா பெர் கேபிட்டா டிமாண்ட். ஸோ இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து எந்த ஃபேக்டர்ஸாலலாம் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து என்னென்னா சைஸ் ஆஃப் த சிட்டி. ஸோ அப்போ சிட்டியோட சைஸு,
ஸோ இந்த சிட்டியோட சைஸ் வந்து இப்போ பெருசாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருந்திருக்கும். அப்போ பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா வாட்டர் கன்சம்ஷனும் அதிகமாக இருக்கும். அப்போ வாட்டர் கன்சம்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா பெர்கேபிட்டா டிமாண்டும் வந்து அதிகமாக தான் இருக்கும். இதே வந்து ஸ்மாலர் சிட்டியிலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும், வாட்டர் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி பெர்கேபிட்டா டிமாண்டும் கம்மியாக இருக்கும். அப்போ சிட்டியோட சைஸை பொறுத்து பெர்கேபிட்டா டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து இந்தியன் டவுன்ஸில் வந்து ஆவரேஜாக அந்த பெர்கேபிட்டா டிமாண்ட் வந்து பாப்புலேஷனை பொறுத்து வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அவள் எப்படி வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பாப்புலேஷன் வந்து லெஸ் தென் 20,000 இருந்துச்சுன்னா அங்கே பெர்கேபிட்டா டிமாண்ட் வந்து எவ்வளோ இருக்கும்னா 110 எல்பிசிடி. எல்பிசிடினா ஒன்றும் இல்லை, லிட்டர்ஸ் பெர் கேபிட்டா பெர் டே, இல்லாட்டி லிட்டர்ஸ் பெர் ஹெட் பெர் டே, அதுதான் வந்து எல்பிசிடி. இதே வந்து இப்போ 20,000 to 50,000 பாப்புலேஷன் வந்து ஒரு சிட்டியில் வந்து இருக்குது அப்படின்னா அங்கே எவ்வளோ பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து தேவைப்படுதுன்னா 110 to 150 எல்பிசிடி. இதே வந்து 50,000 to 2 lakh பாப்புலேஷன் வந்து அந்த சிட்டியில் வந்து இருக்குது அப்படின்னா 150 to 240 எல்பிசிடி. இதே வந்து 2 lakh to 5 lakh பாப்புலேஷன் வந்து ஒரு சிட்டியில் வந்துருக்காங்கன்னா 240 to 275 எல்பிசிடி வந்து தேவைப்படுது. இதே வந்து 5 lakh to 10 lakh வந்து பாப்புலேஷன் வந்து அந்த சிட்டியில் வந்து இருந்தாங்கன்னா 275 to 335 எல்பிசிடி வந்து தேவைப்படுது. இதே கிரேட்டர் தென் 10 lakh மேலே வந்து அந்த சிட்டியில் பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னா 335 to 360 எல்பிசிடி வந்து தேவைப்படுது. ஸோ இதான் வந்து சொல்கிறாங்க இந்த பாப்புலேஷன் பொறுத்து, இந்தியன் டவுன்ஸை வந்து பாப்புலேஷனை பொறுத்து பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ 20,000 கம்மியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ எல்பிசிடி தேவைப்படுது, பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து தேவைப்படுது. இதே வந்து 20 to 50,000 எப்படி, 50,000 to 2 lakh எப்படி, அந்த மாதிரி பாப்புலேஷன் சைஸை பொறுத்து இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து கூடிக்கிட்டே வந்து வருது. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க ஸ்மாலர் டவுன்ஸ்னால் பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது, லார்ஜர் சிட்டிஸ்னால் பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ சிட்டியோட சைஸை பொறுத்து பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ செகண்ட் ஃபேக்டர் வந்து என்னன்னு பார்த்தோன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன். ஸோ இப்போ ரொம்ப சில கண்ட்ரிஸ் இல்லாட்டி இந்தியாவிலே சில சிட்டிஸில் வந்து என்னென்னா ஹாட்டாகவும் ட்ரையான பிளேஸாக வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து என்னென்னா வாட்டர் கன்சம்ஷன் வந்து அதிகமாக வந்து தேவைப்படும். ஸோ எப்பவுமே வந்து 2 தடவை 3 தடவை வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும், க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ரூம் அந்த வீடை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்கு ஏர் கூலர்ஸ், ஏர் கண்டிஷனிங், கார்டன் லான்ஸ் எல்லாம் வந்து வாட்டரால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாட்டாக ட்ரையாக இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து வாட்டரோட கன்சம்ஷன் வந்து அதிகமாக வந்துருக்கும். அப்போ வாட்டரோட கன்சம்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு கண்ட்ரிஸ். ஸோ இப்போ வந்து கோல்டு கண்ட்ரிஸ் அதாவது இந்தியாவிலே வந்து கோல்டான சிட்டிஸ் வந்து இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு கண்ட்ரிஸும் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து என்னென்னா வாட்டர் கன்சம்ஷன் வந்து அங்கேயும் வந்து அதிகமாக வந்து தேவைப்படுது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால வாட்டர் டேப்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வாட்டர் டேப்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுது. அதே மாதிரி அதோட ஃப்ரீஸ் ஆகிறதுனால அந்த பைப் ஜாயின்ஸில் வந்து கிராக் ஃபார்ம் ஆகி லீக்கேஜஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிருது. இந்த லீக்கேஜஸ் அதுக்கப்புறம் வந்து வாட்டர் டேப்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகிறனால அங்கே வந்து வாட்டர் கன்சம்ஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு கண்ட்ரிஸ்லேயும் அதிகமாக தான் தேவைப்படுது. அப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ஒன்று வந்து ஹாட்டான சிட்டிஸ் இல்லாட்டி கண்ட்ரீஸ்லேயும் வாட்டர் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருந்திருக்கு, இல்லைனாட்டி எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு கண்ட்ரீஸ்லேயும் வாட்டர் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்னால கிளைமேட்டிக் கண்டிஷனால இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ஜெனிட்ரி அண்டு ஹேபிட்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ இப்போ நம்ம சொசைட்டியில் பார்த்தோன்னா ஒவ்வொரு கிளாஸாக வந்து பிரிச்சிருப்போம், ரிச் கிளாஸ், மிடில் கிளாஸ், புவர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸஸாக வந்து பிரிச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த ரிச் பீப்புள், அப்பர் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து என்னென்னா அவங்க லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பெருசாக வந்துருக்கிறதுனால வாட்டர் கன்சம்ஷன் வந்து அவங்க ரொம்ப தாராளமாக தான் வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து வாட்டர் கன்சம்ஷன் அதிகமாகறனால ஆட்டோமேட்டிக்காக பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து ரிச் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து அதிகமாக தான் வந்திருக்குது. இதே அடுத்து மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஆவரேஜாக அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வாட்டர் கன்சம்ஷன் வந்து எடுத்துக்குவாங்க. இதே வந்து புவர் கிளாஸ் இல்லாட்டி வந்து ஸ்லம்மில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து எப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சிக்கனமாக தான் வந்து வாட்டர் கன்சம்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு கிளாஸ்லேயே வந்து என்னென்னா அப்பர் கிளாஸ்லேயே வந்து எல்லா வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகுது, அளவுக்கு மீறி வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகுது, அடுத்த கிளாஸில் அவரேஜாக வேஸ்ட் ஆகுது யூஸ் பண்ணுறாங்க, அடுத்த தேர்ட் கிளாஸில் வந்து அதாவது புவர் கிளாஸ் இல்லாட்டி ஸ்லம் டுவெல்லர்ஸில் வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் தேவையான ரொம்ப தேவையான அளவுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால்
பீப்புளோட ஹேபிட்ஸை பொறுத்தும் இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், ஸோ இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் வந்து என்னென்னா, இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏரியா கமர்ஷியல் ஏரியாலெலாம் வந்து அதிகமாக வாட்டர் வந்து தேவைப்படும். அப்போ அங்கே வாட்டர் வந்து அதிகமாக தேவைப்படுறதுனாலவே கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் சிட்டிஸில் வந்து சிட்டிஸ் இல்லாட்டி ஏரியாவில் வந்து அதிகமாக பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி அண்ட் வாட்டர் சப்ளை. ஸோ இப்போ இந்த வாட்டர் வந்து இப்போ டேஸ்ட்டாக ரொம்ப குட்டாக ரொம்ப குவாலிட்டியான வாட்டராக வந்துருந்துச்சுன்னா அந்த வாட்டர் தான் எல்லோரும் தேடி வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ எங்கே போய் வந்து போக மாட்டாங்கன்னா, ஸோ வந்து வெல்லு கிணறுல இருந்து தண்ணி எடுக்க மாட்டாங்க, இல்லைனாட்டி வேறு ஏதாவது ஹேண்ட் பம்ப்ஸ்லேருந்து தண்ணியெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வாட்டர் வந்து கிடைக்கும் போது அந்த வாட்டர் தான் வந்து எல்லாம் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி கன்சியூம் பண்ணுறதுனால அங்கே வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ வந்து எல்லா மக்களும் வந்து நார்மல், அதாவது வெல்லிலையோ இல்லாட்டி ஹேண்ட் பம்ப்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எடுக்காமல் குவாலிட்டியாக ஒரு பக்கமே இருக்கக்கூடிய குவாலிட்டியான வாட்டரை மட்டும் தேடி வந்து போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து என்னென்னா பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாட்டர் கன்சம்ஷன் அதிகமாகி பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷர் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பைப்லைன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ ஹை ரைஸ் பில்டிங், ஹை ஸ்டோரி பில்டிங்ஸ்லாம் நம்ம வந்து வாட்டர் வந்து எப்படி ஏற்றுவாங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பைப் சிஸ்டம் மூலம் தான் வந்து அனுப்புகிறாங்க இந்த ஹை ரைஸ் பில்டிங் ஹை ஸ்டோரி பில்டிங்ஸுக்கெலாம். ஸோ அப்படி அனுப்பும் போது அந்த பைப்லைன்ஸில் வந்து வாட்டர் அனுப்பும் போது ஹை ப்ரெஷரில் தான் வந்து வாட்டர் வந்து போகும். ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷரில் தான் வந்து வாட்டர் வந்து போகுது. ஸோ அப்படி ஹை ப்ரெஷரில் வந்து வாட்டர் வந்து போகும்போது நிறையா வேஸ்டேஜ் வந்து ஆகுது. அதே மாதிரி வாட்டர் வந்து ஹை ப்ரெஷரில் அனுப்புகிறனால ரொம்ப வாட்டர் வந்து கன்சியூம் ஆகவும் செய்யுது. ஸோ அதனால் வந்து என்னென்னா பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து ரைஸ் ஆகுது. அதனால் வந்து இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ எதனால் அஃபெக்ட் ஆகுது, டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை வந்து ஹை ப்ரெஷரில் வந்து வாட்டர் வந்து அனுப்புகிறனால அந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டம் ஆஃப் சப்ளை. ஸோ இப்போ வாட்டரை வந்து நம்ம ரெண்டு சிஸ்டம் ரெண்டு மெத்தடில் அதாவது ரெண்டு சிஸ்டத்தில் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஒன்று வந்து கண்டினியூஸ் சிஸ்டத்தில், இன்னொன்று இல்லாட்டி இன்டர்மீடியன்ட் சிஸ்டத்தில் வந்து சப்ளை பண்ணுறாங்க வாட்டரை. ஸோ இப்போ கண்டினியூஸ் சிஸ்டம் அப்படின்னா வந்து என்னென்னா எப்படி சப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த பேர்லேயே இருக்குது, வாட்டர் வந்து கண்டினியூஸாக வந்து சப்ளை ஆகிட்டே இருக்கும் மக்களுக்கு. ஸோ அப்போ இப்படி சப்ளை ஆகிட்டே வந்துருக்கிறதுனால வாட்டர் அங்கே லாஸ் ஆகிறது வந்து அதிகமாக வந்திருக்கும். அதே மாதிரி இப்போ சைடில் வந்து கனெக்ஷன் போட்டு அங்கே வந்து திருடுறது, வாட்டர் திருடுறது இல்லாட்டி லீக்கேஜஸ் ஆகிறது, இந்த மாதிரி கண்டினியூஸாக வாட்டர் வந்து சப்ளை பண்ணுறதுனால வாட்டரோட கன்சம்ஷன் வந்து அதிகமாகும். அங்கே வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து ரைஸ் ஆகுது. இதே வந்து இன்டர்மீடியன்ட் சப்ளையில், ஸோ இன்டர்மீடியன்ட் சிஸ்டத்தில் வந்து யூஸ் பண்ணோம், அந்தந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணோம், வாட்டர் சப்ளை வந்து பண்ணோம் அப்படின்னா எப்போ தேவைப்படுதோ வாட்டர் அந்த டைத்தில் மட்டும் வாட்டர் வந்து அனுப்பிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தடில் வந்து வாட்டர் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதாவது இன்டர்மீடியட் மெத்தடில் வந்து வாட்டர் வந்து சப்ளை பண்ணோம் அப்படின்னா வாட்டர் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கலாம், வாட்டர் கன்சம்ஷனும் வந்து லோவாக தான் வந்திருக்கும். அதே மாதிரி பெர் கேபிட்டா டிமாண்டும் வந்து கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ அதனால் வந்து வாட்டர் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் மெத்தட் வந்து எதை சொல்கிறாங்கன்னா இந்த இன்டர்மீடியட் சப்ளை மெத்தட் தான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் வாட்டர். இப்போ வாட்டருக்கு வந்து காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து காசு கொடுத்து வாட்டர் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து குறைச்சி தான் செலவழிப்போம், தாராளமாக வந்து செலவழிக்க மாட்டோம். ஸோ அப்படி குறைச்சி வந்து செலவழிக்கும் போது அங்கே வந்து வாட்டர் கன்சம்ஷன் வந்து கம்மியாகும், பெர் கேபிட்டா டிமாண்டும் வந்து அஃபெக்ட் ஆகாமல் அது வந்து குறைச்சி வந்து இருக்கும், கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ அப்போ வாட்டருக்கு வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து கன்சம்ஷன் வந்து குறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு பாலிசி ஆஃப் மீட்டரிங் அண்ட் மெத்தட் ஆஃப் சார்ஜிங். ஸோ வந்து இந்த பாலிசி ஆஃப் மீட்டரிங் மெத்தடும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ எப்படி வந்து வாட்டருக்கு வந்து நம்ம டேக்ஸ்லாம் வந்து கட்டுறோம்ல, ஸோ அப்படி டேக்ஸ்லாம் வந்து கட்டும் போது நம்ம வந்து வாட்டர் கண்டிப்பாக வந்து குறைச்சி தான் வந்து யூஸ் பண்ணுவோம், பெர் கேபிட்டா டிமாண்டு வந்து குறைச்சி தான் வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த வாட்டர் டேக்ஸ் வந்து எப்படி வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று வந்து ரீடிங் மூலமாக. ஸோ நம்ம வந்து இவ்வளோ எப்படி வந்து கரண்ட் இந்த பில் வந்து நம்ம எப்படி ரீடிங் மூலமாக நோட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வாட்டர் டேக்ஸ் வந்து கட்டுறதுக்கும் வாட்டர் மீட்டர் மூலமாக வந்து ரீடிங் வந்து நோட் பண்ணுறோம். இல்லைனாட்டி இன்னொரு மெத்தட் வந்து என்னென்னா மந்த்லி நான் இவ்வளோ வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் மூலமாக தான் வந்து என்னென்னா வாட்டர் டேக்ஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணுறோம்.
ஸோ இதுதான் வந்து நான் இந்த மாதிரி வந்து இப்போ கடைசி இந்த ரெண்டு மெத்தட். ஸோ வந்து இந்த வாட்டருக்கு வந்து காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, வாட்டர் டேக்ஸ் வந்து போடுறது. ஸோ இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வாட்டரோட கன்சம்ஷன் வந்து கம்மியாக வந்துருக்கும், அதே மாதிரி பெர்காபிட்டா டிமாண்டும் வந்து கம்மியாக வந்துருக்கும். ஸோ வந்து பெர்காபிட்டா டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிறது வந்து கம்மியாக வந்துருக்கும் இந்த லாஸ்ட் ரெண்டு மெத்தடில், ஏன்னா காஸ்ட் வந்து வாட்டருக்கு வந்து கொடுக்குறனால. ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த பெர்காபிட்டா டிமாண்டோட ஃபேக்டர்ஸ். ஸோ வந்து பெர்காபிட்டா டிமாண்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் வந்து பெர்காபிட்டா டிமாண்ட்னா என்ன, ஸோ இந்த பெர்காபிட்டா டிமாண்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் வந்து என்னென்னு வந்து பார்த்தோம். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து அடுத்த ஒரு டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.